வெல்கம் பேக் டு சேனல் இடியா மஸ்பி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்பனண்ட்டில் வந்தவங்க நாம கிட்ட ப்ராங்க் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாம கிட்ட யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே இருக்க லைக் பட்டனை போட்டு கீழே அவங்க ரிவ்யூஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கைஸ். ஸோ ஆப்பனண்ட்டவங்க இந்த ஆஃப்லைன் ப்ராங்கோ இல்லை இமோட் ப்ராங்கோ ஏதோ ப்ராங்க் பண்ணலான்னு வந்துருக்காங்க, ஆனால் அந்த ப்ராங்க்கு வேலை செய்யவில்லை. சார் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நானும் என்ன ஆப்பனன்ஸை காணும்னு நான் படி நம்ம டீமும் அங்கேயே தான் இருக்காங்க. ஸோ எதுக்குன்னு போய் பார்த்தா இவங்க போய் ஒரே ட்ரெஸ் போட்டு ஈமோட் போட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஆட போங்கடா, இவங்க கூட இல்லை நான் ஈமோட் போட விளையாட மாட்டேன், கொல்லுங்கள் விடாடிகள் கொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லி நம்ம கொண்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாரையும். இவங்க ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க, ஆனால் நான் வந்து ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோயிக் போகணும், ஹீரோயிக் போகும்போது இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுவனால நான் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ எப்படின்னா ஃப்ரீயில் ஓசி கீழ் கிடச்சிருக்குது, நாலு கீழ் ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரவுண்ட் அவங்க முதல்ல நான் என்ன நினச்சேன்னா ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணலான்ட்டு வந்துருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா அவங்க வந்து பிஸ்டலில் எனக்கு தெரிஞ்ச பிஸ்டல்லையோ இல்லை ஃபிஸ்டிலையோ அவங்களுக்கு அந்தளவுக்கு அடிக்க இஷ்டம் இல்லை போல். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுவாங்களா, நாங்கள் வந்து ஆஃப்லைன் ப்ராங்க் தான் பண்ண வந்துருக்குறோம் அப்படி பண்ணுவாங்களா. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் தான் எங்களை மாதிரி ஓடி வருவாங்களா அவங்கள அடிக்க, அந்த டைம் பட்டும் அவங்க நம்மளாம் அடிச்சிருவாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் எங்கேன்னு தேடி போயிட்டு இருந்தா நாலு பேர் அப்படியே அடிக்கிறாங்கப்பா, என்ன மாதிரி ஏமாட்டுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் விடக்கூடாது, இவங்களெல்லாம் வச்சு சாயணும் சொல்லி நம்ம அடுத்த ரவுண்ட்ஸில் எல்லாம் எப்படியெல்லாம் ஜெயிச்சுட்டு போகணும்னு பாருங்கள். ஸோ நம்ம ரெண்டு டீம்மேட்ஸு ஏதோ இன்னும் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கும் போல். ஸோ அவங்க பின்னாடியே இருந்துட்டு இப்போ தான் முன்னாடி வராங்க. ஸோ நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஃப்ரெண்டாக பார்த்தவங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அவங்கள அடிக்கும்போது இவங்க ஃப்ரெண்டாகிக்கிட்டே உட்காந்து உட்காந்து நினச்சாங்க, என்ன வேறு குட்டிக்கிட்டே நாங்கள் அடிக்காட்டு அடிக்கான்னு. ஆனால் ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க கடை முடிஞ்சு போயிருக்கும். ஸோ நான் ஃப்ரெண்டாக இருந்தால் என் கடை என்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகப்பட்டாங்க, ரெண்டு பேரும் செட்டு போயிட்டாங்க. ஐயோ பாவம், அவங்க வந்து ஃப்ரெண்டாகலாம் வரல, சும்மா இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் ப்ராங்க் பண்ணலான்னு வந்துருக்காங்க. ஸோ திருப்பியும் இவங்க ரெண்டு பேர் இது பண்ணலான்னா போய்க்கிறாங்க ஃப்ரெண்டாக தான். இந்த தடவையும் அவங்க முன்னாடி வரலை. ஸோ நான் இல்லை பெரிய பெரிய அலாட்டு. ஸோ நம்ம எல்லாம் திருப்பி எல்லாத்தையும் இப்போ வேண்டுன்னு போய் அவங்கக்கிட்ட அடி வாங்க தாக்க முடியாது. ஸோ நம்ம பாட்டாடணும், MP5 தான் என்கிட்ட இருக்குது, MP5 வச்சு அப்படி MB அடி பண்ணா அப்படி சொல்லி அங்கேடா எல்லோரும் அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. இவன் படிக்க என்ன மாதிரியே ஃபஸ்ட்டு போய் செட்டு போயிட்டான். ஸோ முன்னாடி ஏறக்கூடாது, நாலு பேர் அங்கே இருக்காங்க. ஒன்றா அது பாமேல போட ஆரம்பிச்சிட்டாங்க, குடியில கீழே அப்படின்னு சொல்லி குடிச்சா மேலேருந்து எவனா அடிப்பான்னு பார்த்தா எவனுமே அடிக்கலை. ஸோ இல்லை இல்லை இங்கே இருக்கட்டு சேஃப் இல்லை, ஸோ இங்கே போய் மெடிக்கேட் போடலாம். இல்லை அடி அடி முச்சுடு 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 அவ்வளோதான், இப்போ நான் ஏற மாட்டேனே. இல்லை இல்லை ஏறி இல்லாமல் ரெண்டு பேராக இருக்காங்க, போச்சு நம்ம டீம் எல்லாருமே நான் கேக்குமே நானே ஏற மாட்டேன். அவங்க ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்மாக நம்ம ஜெயிக்க மாட்டோம் சொல்லிக்கிறேன், ஏன்னா மூணு பேர் எல்லாம் செம்ம ஹெட்டு பை 83 ஹெட்டு. ஸோ ஹெட் அடிச்சோ ஒன்று ஆக மாட்டேங்குதே, நம்ம என்ன பண்ண. அவன் AWMO ஏதோ வச்சு கரெக்டாக என் தலையை ஏம் பண்ணால் நல்ல வேலை நாம் வந்து நோபு குட்டி இல்லை, நம்ம கீழே குனிஞ்சிட்டோம். இங்கே என்ன பாம் எகிரிக்குச்செல்லாம் பின்னாடி போகுது, நான் பாட்டுக்கு அமைதியாக அங்கே இருந்தேன். ஸோ அங்கே ஒரு நாக் பண்ணால் அவனே ரிவைவ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னங்க என்ன வச்சாச்சான், நேரில் ஒரே ஒரு ஹெட் தான் அடிச்சான், நான் MP5 ஹெட் தான் அடிச்சுக்கிறான், நான் உட்காந்துருந்ததுனால ஈஸியாக ஹெட் அடிச்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் எங்கே வந்துக்கிறானா, இது என்ன இடம் போச்சுனாக் போச்சு 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 நாக் அண்ட் எடுத்துக்கிறான். ஸோ போச்சுனா கண்டாலே நம்ம இந்த சைடு தான் ஏறுவோம். ஸோ நம்ம டீமேட் முன்னாடி ஏறுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஏறினா நிறைய நிறைய கம்மியான ஆபத்து தான் இருக்குது, ஆனால் அந்த சைடு நேராக நீங்கள் ஏறினீங்கன்னா நேராக உங்கள் நடு மண்டையிலேயே ஒரு புல்லட் இறக்கி உங்களை நாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சைடில் ஏற கட்டுக்கோங்க கட்டுக்கோங்க. ஓகேங்க சார், நம்ம MP5 எடுத்துட்டு வரல, ஏனையத்தில் தாம்சன் எடுத்து தண்டுக்கிறோம். ஸோ தாம்சன் MP5 ரெண்டுமே வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ MP5 வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சு அடிக்கிற மாதிரியே எனக்கு இருக்கும் சில டைம். ஸோ ஆனால் நான் MP5 எடுப்பேன், இந்த தடவை தான் ஏதோ தாம்சன் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் போய் நம்ம ADK கிட்ட இருக்கிற மாதிரி அந்த க்ரீன் கலர் M10 வச்சுக்கிறாரு. ஸோ நம்ம அந்த க்ரீன் கலர் M10 வாங்கலாமா வேண்டாமா சொல்லுங்க. ஸோ நாலு எவல்யூஷன் ஸ்டோன் இருக்குது, ஒரே ஒரு மேப்பு கிடைச்சா நம்ம அந்த அது என்னது அந்த கன் வாங்கிடலாம். ஸோ நாலு எவல்யூஷன் ஸ்டோன் அதில் ஒன்று வந்து
இதில் எலைட் பாஸில் கிடச்சிட்டு மீதி மூணு வந்து இதில் சுட்டி நானே இன்குபேட்டரில் சுட்டினேன். ஈமோட் போடுறான் ஜாலி, நம்மளும் ஈமோட் போடுவான் ஜாலி ஜாலின்னு அது பார்த்துக்கிட்டான். ஸோ ஒரு மேப்புக்கு இன்னும் 73 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ 73 டைமண்ட்ஸில் ஆஃபர் வந்து ஒரு 2-3 ஸ்பின் பண்ணலாம். ஸோ அந்த 3 ஸ்பின்ல கிடச்சா நல்லது, இல்லைனா அடுத்த இன்குபேட்டர் தான் பார்க்கணும். அவ்வளோதான் டைமண்ட்ஸுக்கு. இதை பார்ப்போம், இங்கே எக்ரிகுச்சி இன்டர்சைட் வந்தால் எவனையுமே காணும். ஸோ என்ன இவங்க மேலேயே இருக்காங்க சர்வைவ் பண்ணுறாங்களோ. எனக்கு வந்து ரேங்க்ட் மேட்சில் தான் சர்வைவ் பண்ண பிடிக்கும், ஆனால் கிளாஷ் கார்டில் சர்வைவ் பண்ண தெரியாது. எனக்கு அட்டாக்கிங் தான் வரும்னு சொல்லி நானும் இந்த சைடு எவனாச்சும் வருவோம் அப்படியே போட்ட தள்ளினான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளும் வெயிட் பண்ணலாம் கைஸ், வெயிட் பண்ணலாம். ஐயோ பாம் வந்துடுச்சு, நல்ல வேலை உள்ளேன்றிருந்தா நம்ம கேர்ளியே இருப்போம். ஓகே இப்போ பாம் வந்துடுச்சு. இப்போ இந்த என்ன இந்த கடை வழியே யாருமே வரல. ஸோ கன்ஃபார்மாக அவங்க தோட்டு போயிடுவாங்க. அப்போ ஐயோ கடை வழியே வரலன்னு பார்த்தா இங்கே வந்துருக்காங்க, வெரி வெஸ்ட் பிஹேவியராக. ஸோ ஒருத்தன் தான் இருக்கான் அவனே. நம்ம டீமில் ரெண்டு பேர் ஆளுநர் முடிச்சோடு அவங்க இந்த சைடு இந்த கடை வழியாகவே வந்திருக்கலாம். வந்துருந்தா கூட இந்த அளவுக்கு ஆயிருக்கிறவங்களுக்கு அந்த மேலேருந்து குடிச்சது தப்பாக போச்சு. ஓகே இந்த இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்ட்ரி மேலே ஏறினோம். சில டைம் நான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் ஃபேக்ட்ரி மேலே மேக்ஸிமம் ஏற மாட்டேன், ஏன்னா யார் ஏறுவா யார் ஏற மாட்டான்னு தெரியாது. சில பேர் ஏற மாட்டாங்க, சில பேர் ஏறுவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் ரெண்டு பேர் ஏறினாங்க. ஸோ நம்மளும் ஏறிக்கலாம் இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே என்ன பிரச்சனை, இந்த குளோவால்டாக பிரச்சனையாகவே ஆகிப்போச்சு. பின்னாடி ஒருத்த நாக்காயிரம் அவனை ரிவைவ் பண்ணலான்னு நானும் போகலான்டா. இங்கே பாம்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேயே இருந்தேன், அது கூட இந்த சைடு ஒருத்த வந்துட்டான்னா. ஸோ இந்த இங்கே ஒருத்தன் நான் கிட்டாலும் கீழே குடிச்சிட்டாட்டா பிரச்சனையே, மேலேருந்து ஓட்ட அடிச்சுதான் கீ இங்கே பகல்லே ஓட்ட இருக்க சாட்டா பிரச்சனை. மேலேன்ற அவன் கீழே குடிக்கிறான் பேரில் நான் கொஞ்சம் பின்னாடி போக பார்த்து கீழே குடிச்சிட்டேன். நம்ம வந்துட்டு இந்த ரவுண்டில் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த ரவுண்டில் இவனா பண்ணிக்கிட்டாக்கேன். ஸோ 1 வெர்சஸ் 3 ஆக விட்டுக்கணும். ஸோ 1 வெர்சஸ் 3 உன்னால் ஆட முடியுமா முடியாதோ, யார் இவன் பிரக்கா என்ன பேர் படிக்க முடியல, பீல மட்டும் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பிளாட்டினம் பிளேயர் தான் ரேங்க்டு மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எலைட் பாஸ்லாம் போட்டுக்கிறான். ஸோ பெரிய பிளேயராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஃபேக்ட்ரி டாப்பு வேறு, 1 வெர்சஸ் 3 வேறு. ஸோ மெடிகேட் போட்டு வின் பண்ணுவானா மாட்டானா பார்த்துருவோம். சரி ஷார்ட்கன் ஷார்ட்கன் மட்டும்தான் இருக்குது, ஷார்ட்கன் மட்டும் முச்சோடு இப்போ படா படா ப்ரோ பிளேயராக இருப்பான் போல். ஓ கைஸ் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ண போகிறோம்னா அதுதான் சீக்ரெட். ஸோ என்ன பண்ண போகிறோன்னு சொல்ல மாட்டேன். ஸோ என்ன பண்ணுவோன்னு நீங்களே பாருங்கள். ஓகே கீழே ஓட்டம் குடிச்சிட்டான். ஸோ இது பண்ணலான்னு வந்துக்கிறான், மீன்ஸ் கீ மேலே ஓட்டின நிற்க வச்சுட்டு கீழே வந்து இவனுக்கு டேமேஜ் கொடுக்கலான்னு வந்துக்கிறான். ஸோ பாப்பா நம்மளால் அவனை தோக்கடிப்பாரா மாட்டாரான்னு. என்ன எனக்கு 999 போயிடுச்சு. ஸோ எனக்கு 999 போனாலும் நான் கொஞ்சம் நெட்டு பார்த்தேன். ஸோ நெட்டு வந்து ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் இது பாட்டில் நெட் வந்துருச்சு. ஸோ இன்டர்நெட் வந்துருச்சு. ஸோ நம்மளால் முடிச்சிடுவார். என்ன இப்போ என்ன பிரச்சனைனா அவன் ஓவராக ஹெல்த் குறைச்சிடுவான்டா பிரச்சனையே. அது மட்டும் இல்லாமல் முக்காவாசி ஹெல்த்து குறைச்சிட்டான். இவர் அதுவும் இல்லாமல் நடுவில் குளோவால் வேறு போட்டுக்கிட்டாரு. ஸோ குளோவாலே மாட்டிப்பார் போல, அவளே அவர் குளோவால் அவரே மாட்டிப்பார். ஓகே அவர் பரவாயில்ல, இங்கே மெடிக்கேட் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் என்ன அவருக்கு ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கேஸ். ஸோ ஆனால் எலிமினேட் ஆகிட்டு. ஸோ மேலே இருந்தவனுக்கு பூயா கிடச்சிச்சு. கிடச்சி இந்த ஷிம்மி இமோட் போகிறான், ஜி ஷிமி 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 அந்த இமோட் போடுறான். ஸோ என்னென்னா இங்கே அடுத்த இன்னும் ஒரு மேட்ச் அவங்க ஜெயித்தா கூட நம்ம கடம் கடம் ஆகி போயிடுவோம். ஸோ பாட்டாடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் உங்களுக்காக காட்டுக்கிட்டு இருக்கு காய்ஸ். இந்த புது அப்டேட்டில் ஏன்னா புது அப்டேட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான நியூ புது புதுசாக கண்டென்ட்ஸுக்கு. ஸோ அதில் கூடிய சீக்கிரம் போடுகிறேன் போடுகிறேன் போடுகிறேன். ஓகே நம்மளுங்க இருக்குன்றதில் இங்கே நிற்கிறாங்க. ஏன் வர விட்டு அடிக்க, ஏன்னா எல்லா மேட்சும் நாங்கள் பார்த்துட்டு அவங்க எங்களை வர விட்டு அடிக்கிறாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறுவோம், அவங்க அடித்து முடிச்சு போயிடுறாங்க. ஸோ நான் இவங்க என்ன பிளான், நான் வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுவோம். ஸோ இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா அவங்கள வர விட்டு அடிக்கலான்னு பிளான் போட்டிருப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஆடினேன். ஸோ நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் ஆடுவேன். ஒருத்த ஆஃப்லைனில் போயிட்டான்ட்டு அப்படியே எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ நான் எப்போவுமே அந்த மாதிரி ஆடுவேன். நான் என் டீம்மேட்ஸே ஏறினாலும் நான் ஏற மாட்டேன், நான் பின்னாடியே தான் இருப்பேன். எப்போ எல்லோரும் செட்டு போயிட்டாங்களோ அப்போ தான் நான் போய் ஏறுவேன். அதுதான் நல்லது. ஓகே 3 vs 4 அதில் ஒருத்தன் நம்ம டீம்மேட் வந்து ஒருத்தன் நாக் பண்ணிட்டான். ஸோ கில்லு எடுத்து தான் சூப்பர் 3 vs 3 தான் இப்போ.
முடிச்சிடலாமா? ஓகே ஓகே, நம்ம டீம்மேட் ஒட்ட ஏறி செட்டு போயிட்டான். வெரி ஃபஸ்ட்டு பிஹேவியர். ஓகே, நம்ம நாக் பண்ண கில் எடுத்துனோம், கில் எடுத்துனோம். இதுவே ஐயோ, ரிவே பண்ணிட கூட, ரிவே பண்ணி ஃபஸ்ட்டு கில்லு. ஐயோ ஐயோ, ஒரு ஹெச்ஐ 2v2 டைப்போ. ஆஹா, செம்ம ஹெட்டுன்றது அவனுக்கு. 198 நினைக்கிறேன் அவன் ஹெட் வந்துச்சு. ஸோ டப்ச்சிட்டானே டப்ச்சிட்டானே. ஸோ இப்படியானு வரணும். நம்ம டீம்மேட்டை ஏற சொல்லிட்டேன் நான். ஸோ அவனுக்கு செம்ம டேமேஜு. ஆனால் என்ன இருக்கு, ஜோன் இருந்துச்சு. ஸோ நான் இந்த சைடு பார்த்துக்கிட்டேன். இந்த சைடு போனால் ஒரு குளோவல் கிடைக்குது. ஐயோ ஏன்டா, என் குளோவில் போட்டு என் மெடிக்கேட் போட்டப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்த சைடு போகணும்னு தெரியல. ஸோ நம்ம இப்படியே போயிடலான்னு நானும் இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு வந்து நம்ம நம்மளால அடிச்சுக்கிட்டு இருக்கான். அச்சோன்னு நம்ம ஏறி இல்லாமல் நம்ம ஏறி இல்லாமல் நம்மளால ஏறிட்டான். நம்மளும் அப்படியே அவளை தான் முச்சு விட்டுடலாம், முச்சு விட்டுலாம். ஏ எவன்டா இவன், எவன்டா நீவன், அவளை தான் அந்த ஓசி கில்லு அவன் எடுத்துட்டான். இது என் கில்லு, நான் எடுத்துக்கிட்டேன். நான் நல்ல டேமேஜ் கொடுத்தேன், அவன் எடுத்துக்கிட்டான் அந்த கில்லு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளும் என்ன மேலே மிதந்துக்கிட்டே இருக்கான். ஸோ இவனை குளோவல் போட்டு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா ஒரு குளோவல் தான் வேஸ்ட்டாக போச்சு. நான் பரவாயில்ல, 5 குளோவலுக்கு ஏதோ குளோவல் போட்டு பண்ணலான்னு பார்த்தாலும் அங்கேயே நின்றுக்கிட்டான் தான். அவன் வந்து ஆஃப்லைன் போல் அவனுக்கு வந்து ஏதோ பக் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன்னா. அப்படியே அவன் வந்து ஏர்லியே நின்றுக்கிட்டிருக்கான். ஸோ கடைசி 2 மேட்ச் வந்து நம்ம 3v4 தான் ஆடணும். ஸோ பார்த்துடலாங்க, 3v4. ஓகே, நம்ம டீமில் 4 பேர் இருந்தாலும் ஒருத்தன் விளையாட வர முடியாதா, வாங்கியே தான் இருப்பேன். ஸோ நம்ம இப்படி ஏறலாமே, நம்ம தான் பெரிய ப்ரோ பிளேயராச்சேன்னு இங்கே வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவனையுமே காணும். வாடா சீக்கிரமாக வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எவனையுமே காணும். ஒய் 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 ஒய்னு நான் உட்காந்துருக்கேன். ஸோ 999 வேறு இந்த மேட்சில் எனக்கு கடுப்பேற்றிடுச்சு கைஸ். ஸோ அங்கே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவன் நின்ன இடத்துல ஓடிக்கிட்டேன். அப்போ ஆமாம், நான் தான் ஓடிக்கிட்டேன் இப்போ நின்ன இடத்துல. ஏன்னா எனக்கு தான் ட்ரிபிள் லைன் போகிட்டே. ஸோ பாப்பா நெட்டை கொஞ்சம் இது பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மொபைல் டேட்டா வரும். ஸோ மொபைல் டேட்டா வர்றது வைட்டு இங்கேயே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, மொபைல் டேட்டா வரத்துக்குள்ளே அவன் ஜோனில் எலிமினேட் ஆகிட்டான். ஸோ 3v4 ஸ்டார்டட். அந்த மேடம் சொல்லணும், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, ஆனந்தமே என்னதாங்க இது, இப்படி நடக்குதே அப்படின்னு பார்த்தா 4 பேர் அப்படியே இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் கிளாக் டர்னால நமக்கு கொஞ்சோண்டு அட்வான்டேஜ் ஆகிப்போச்சு கைஸ். ஏன்னா நம்ம அந்த சைடில் ஒன்று 4 பேருமே என்ன தப்பு பண்ணாங்கன்னா 4 பேருமே வீட்டு மேலே ஏறிச்சாங்க. ஸோ அதான் பிரச்சனை. ஓகே, ஒட்ட குடிச்சிட்டான் அவனை, அப்படியே முடிச்சு விட்டுரு. இன்னொட்ட குடிச்சிட்டான், ஆனால் அவனுக்கு முடிச்சு விட முடியல. நம்ம டீம்மேட் முடிச்சிட்டான். ஸோ 2 பேரும் இப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ அவங்க ஜம்ப் பண்ணியிருக்காண்டா, சும்மா நடந்துட்டுருந்தா கூட ஏதாச்சும் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே நம்ம இன்னொருத்தனை முடிச்சிட்டான். ஓகே, இன்னும் ஒருத்தனா, எங்கடா வாங்கடா 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 அந்த மாதிரி சொல்லணும். ஸோ எங்கே இருக்கானு நானும் இந்த சைடாக வந்தானும் நானும் இங்கேயே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன ப்ளான் பண்ணேன், க்ளோவில் அடிச்சு விட்டுறலான்னு பார்த்தா அதுக்குள்ள மேட்சே முடிஞ்சிருக்குது. ஸோ ஓய் காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு நினைக்கிறேன். So tata, bye bye guys.